உலகெங்கிலும் வாழும் தமிழ் பேசும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது அன்பார் வணக்கம். செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய இராமாயண காவியத்தை நாம் இந்த தளம் மூலமாக இங்கே வழங்கி வருகிறோம். இந்த செல்வராமாயண காவியம் ஏறக்குறைய 20,000 பாடல்களை கொண்டது. இறைவனால் அருளப்பட்டதும் செல்வராசன் ஆகிய அடியேனால் எழுதப்பட்டதுமான இந்த காவியத்தில் இருந்து கடந்த பகுதிகளில் 173வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் 174வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம். வெற்றி உனக்கே ஆகையார் உடனே நீ சென்று உனது வெற்றியினால் மிதிலை நகருற்ற துன்ப இருளை போக்கி இன்பம் விளைவிப்பாய் என விசுவாமித்ர முனிவர் ராமனுக்கு ஆணையிட பாடல் எண் 174. வெற்றியதே உனக்கதனால் வீரனே நீ புறப்படுவாய் குற்ற இருள் கிளிக்கு நல குளிர் ஒளிபோல் அறந்தொடுவாய் உற்றதுவாம் துன்பிருள்கொள் உள்ளொளியும் புறம் நடுவாய் சற்றுலகு காக்க ஒளி சக்தியைப் போல் திறம் இடுவாய். இது அந்த 174வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். வெற்றியதே உனக்கதனால் வீரனே நீ புறப்படுவாய் என்ற 1வது வரிக்கான விளக்கத்தை காண்போம். விசுவாமித்ர முனிவர் ராமனிடம் தொடர்ந்து பேசி அவனுக்கு உற்சாகத்தை ஊட்டுவது மட்டுமன்றி அவனுக்கு வாழ்த்து சொல்லவும் தனது அன்பான மொழிகளால் பேசினார். அன்புமிக்க ராமனே, உனக்கே வெற்றி ஏற்படும் என்பது உறுதி. ஆகவே நீ இப்போது அந்த வில்லை நோக்கி செல்ல தயாராகுவாயாக. குற்ற இருள் கிழிக்கு நல குளிர் ஒளிபோல் அறந்தொடுவாய் என்ற 2வது வரிக்கான விளக்கம். அங்கே உனது வெற்றியின் மூலமாக குற்றம் என்னும் துன்பமாகிய இருளை கிழித்து நன்மை என்னும் நலம் தரும் கருணையாகிய குளிர்ச்சி மிக்க கதிரவ ஒளியை போன்றதான அறச் செயல்களை நீ ஆற்றுவாய். உற்றதுவாம் துன்பிருள்கொள் உள்ளொளியும் புறம் நடுவாய் என்ற வரிக்கான விளக்கம். அவ்வாறு அறத்தை தொட்டு அறமே விளைய வைப்பதன் மூலமாக மிதிலை நகரமும் இவ்வுலகமும் அடைந்துள்ள துன்பம் யாவையும் அகற்றும் ஆற்றல் மிக்க உள்ளொளி என்னும் அக ஒளி கொண்ட தூய்மையை போல் புறத்தையும் தூய்மையாக்கி வைப்பாய். சற்று உலகு காக்க ஒளி சக்தியை போல் திறமிடுவாய் என்ற 4வது வரிக்கான விளக்கம். ஒளியின் ஆற்றல் மிக்க சக்தியானது ஒளி உணவாக மாறி உயிர் சக்தியாக நின்று தாவரங்களையும் பிற உயிர்களையும் காத்து நிற்பது போல் நீயும் உலகினை காப்பதற்காக வெற்றியினால் வரும் ஆக்க திற ஒளியை விளைவித்து காக்கும் பணியை உலகை காக்கும் பணியை செய்வார் என்று ராமனிடம் விசுவாமித்திரர் கூறினார். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 175வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.